Excuse me, ma'am. என்ன? யாரை பார்க்கணும்? கோமா ஸ்டேஜில ரொம்ப நாளா வச்சிருக்கீங்களே ஒரு சாமியார். அந்த சாமியாருக்காக பில்லு கட்ட வந்திருக்கேன். என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? நாங்க வச்சிருக்கல, அவர் இன்னும் ரெக்கவரி ஆகல மேடம். ட்ரீட்மென்ட் கொடுத்துட்டு இருக்கோம். என்ன பொல்லாத ட்ரீட்மென்ட்? எப்ப கேட்டாலும் இதைத்தான் சொல்றீங்க. உங்களை நம்பி எவ்வளவு செலவு பண்ண, ஆனா உங்களால காப்பாத்த முடியலன்னா எங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணோம், அவரோட ஹெல்த் கண்டிஷன் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு பழியை தூக்கி பேஷன் மேல போட்டுருவீங்க. மேடம், எங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றோம் மேடம். அதுக்கு மேல கடவுள் தான் மேடம் பாத்துக்கணும். ஆமா, எல்லா கேள்விக்கும் பதில் நல்லா வச்சிருப்பீங்களே. பேமெண்ட் மட்டும் வாங்கிட்டே இருக்கீங்க. அந்த பேஷண்ட்டை நான் இங்க கொண்டு வந்து சேர்த்து 6 மாசம் ஆச்சு, எந்த முன்னேற்றமும் இல்ல. அந்த சாமியாருக்கு ட்ரீட்மெண்ட் பண்றீங்களா இல்லையா? ஆமா, உங்க சீஃப் டாக்டர் எங்க? இன்னொரு பேஷண்ட்க்கு சடனா சீரியஸ் ஆயிடுச்சு, அதான் பாத்துட்டு இருக்காரு மேடம். பாத்தியா, நான் சேர்த்த பேஷண்ட்டை தவிர மத்த எல்லா பேஷண்ட்டுக்கும் அவர் நல்லா ட்ரீட்மெண்ட் குடுக்கறாருன்னு நினைக்கிறேன். இல்ல மேடம், எல்லாருக்குமே நாங்க ப்ராப்பரா தான் மேடம் பண்றோம். எவ்வளவு மோசமான கண்டிஷன்ல அவர் கொண்டு வந்து சேர்த்தீங்க, இப்ப அவர் உயிரோட இருக்கிறதே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தானே மேடம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, சீக்கிரம் நார்மல் ஆயிடுவாரு. அந்த சாமியார் நார்மல் ஆனாதான் சில பேரை நார் நாரா கிழிக்க முடியும். அடுத்த தடவை பில்லுக்காக இல்லாம சாமியார் நல்லா ஆயிட்டாரு அப்படின்னு போன் பண்ணனும். ஷியோர் மேடம். வா மேடம், இந்தாங்க.